Hello friends, this is Byte YouTube channel, easy way to learn Python. This is a day one session, introduction and installation. Why Python for beginners? So Python is very easy to learn. Actually Python vandu ippo introduce panna languages kadaiyadu. 1991 la introduce pannitaanga. இருந்தாலும் பைத்தான் ஏன் இந்த ரீசன்ட் இயர்ஸில் லாஸ்ட் 2 to 3 இயர்ஸில் இவ்வளோ ட்ரெண்டிங் ஆகிருக்கு அப்படின்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் ஆர் யூஸிங் பைத்தான். இப்போ கூகுள் இருக்கட்டும், ஸோ கூகுள் மாதிரி ஃபேஸ்புக் இது மாதிரி நிறையா அப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஸோ பைத்தான் யூஸ் பண்ணி டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதை விட இப்போ மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராமிங் எல்லாமே ஐடி ஸ்டூடெண்ட்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் லேர்ன் பண்ண முடியும், அவங்களுக்கு தான் அந்த ஸ்கோப் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த பைத்தான் இஸ் மெயின்லி ஃபார் நான் ஐடி ஸ்டூடெண்ட்ஸ். ஈவன் சிவில் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கூட பைத்தானில் ஈஸியாக கோட் பண்ண முடியும். ஏன்னா பைத்தானோட சின்டாக்ஸ், அதோடய ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே அவ்வளோ ஈஸியாக இருக்குது. நீங்கள் நம்ம எப்போவுமே எந்த லாங்குவேஜ் படிக்கிறதா இருந்தாலும் மற்ற லாங்குவேஜோட கம்பேர் பண்ணி தான் படிப்போம் இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா படிச்சிருப்போம், சி படிச்சிருப்போம், சி ப்ளஸ் படிச்சிருப்போம். இந்த லாங்குவேஜஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இதோட கோடிங் டைம் பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப ரொம்ப ரெடியூஸாக கம்மியாக இருக்குது. ஸோ ஜாவோட கம்பேர் பண்ணும்போது 3 to 5 times ரெடியூஸாக இருக்குது. சி ப்ளஸ் ப்ளஸோட கம்பேர் பண்ணும்போது 5 to 10 times ரெடியூஸாக இருக்குது. ஸோ இதை தவிர, ஸோ இப்போ இருக்கு இந்த பைத்தான் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி இப்போ ரீசன்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக டெவலப் பண்ண முடியுது. தென் இப்போ ஐஓடி அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா. ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்மார்ட் சிட்டிஸ், ஸ்மார்ட் அப்ளிகேஷன், ஸ்மார்ட் ஹோம் இது மாதிரி சொல்லக்கூடிய ஐஓடி அப்ளிகேஷன்ஸ் மேக்ஸிமம் எதை வச்சுட்டு ப்ரோக்ராம் பண்ணுறாங்க அப்படின்னா, யூஸிங் பைத்தான்ஸ். மெயின்லி பார்த்தீங்கன்னா ராஸ்பெரி பை. ராஸ்பெரி பை கிட் மோஸ்ட்லி எதை வச்சு ப்ரோக்ராம் பண்ண முடியுது அப்படின்னா, ஸோ யூஸிங் பைத்தான். ஸோ ரைசிங் டிமாண்ட் ஃபார் பைத்தான் ப்ரோக்ராமர்ஸ். ஸோ மோஸ்ட்லி நம்மளோட சீனியர்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்கெல்லாம் என்ன மாதிரி ப்ரோக்ராமர் இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஜாவா ப்ரோக்ராமர் சொல்லுவாங்க, டாட்நெட் ப்ரோக்ராமர் சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் பார்த்தா அப்படின்னா, ஸோ பைத்தான் ப்ரோக்ராமரோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஏன்னா ஸோ கூகுள், நோக்கியா, யாகு, ஐபிஎம் இவங்க எல்லாமே என்ன யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, தே டெவலப் த அப்ளிகேஷன்ஸ் யூஸிங் பைத்தான். ஸோ பைத்தான் ப்ரோக்ராமர்ஸோட டிமாண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. இந்த ஒரு ரீசனுக்காக தான் இப்போ இருக்க அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்க எல்லா காலேஜஸ்லையுமே சிலபஸில் ஃபஸ்ட் இயர்லேயே பைத்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இதை விட என்ன அட்வான்டேஜ் இருக்குது பைத்தானில் பார்த்தீங்கன்னா, பைத்தான் இஸ் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். நீங்கள் மற்ற எந்த சாஃப்ட்வேர்ஸ் இருந்தாலும் அது லைசன்ஸ்டாக இருக்கும். ஆனால் பைத்தான் பொறுத்த வரைக்கும் இஸ் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். நீங்கள் சிம்பிளாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஸோ நான் பின்னாடி இதுக்கு அடுத்த ஒரு ஸ்லைடில் உங்களுக்கு எப்படி இதை டவுன்லோட் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது சொல்ல போகிறேன். ஒரு சிங்கிள் கிளிக் மூலமா என்ன பண்ண முடியும் அப்படின்னா, உங்களை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி அந்த பைத்தான் ப்ரோக்ராமை உங்களால் போட்டு பார்க்க முடியும். ஸோ இதை தவிர, திஸ் இஸ் ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் ப்ரொசீஜரல் அண்ட் ஃபங்க்ஷனல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். இதை பற்றி இப்போ டெப்த்தாக பார்க்க வேணா, பின்னாடி சிலபஸ் பார்க்கும்போது அதை பற்றி நான் ஒன்றுனா உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ ஓகே, இதை தவிர வேறு என்ன? ஸோ பைத்தான் இஸ் அ ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பைத்தான் இஸ் நாட் ஓன்லி ஃபார் தட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், இட்ஸ் அ சப்போர்ட்ஸ் ஃபார் வெப் டெவலப்மெண்ட் அண்ட் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. ஸோ வெப் டெவலப்மெண்ட், டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி இது ரெண்டுமே எதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா, உங்களால் ஸோ பைத்தான் யூஸ் பண்ணி பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட், பைத்தானில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திட் இஸ் அ பிகினர்ஸ் லாங்குவேஜ். நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ப்ரோக்ராம் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க ஸோ பைத்தான் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக கற்றுக்க முடியும், எந்த வித சிரமமும் இல்லாமல். இதை தவிர வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டென்சிவ் ஸ்டாண்டர்ட் லைப்ரரி. ஒரு சின்ன சின்ன ப்ரோக்ராம் போட்டு பார்க்கும்போது நமக்கு லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் அதிகமாக தேவைப்படாது. ஆனால் இதையே ஒரு பிக் ப்ராஜெக்ட்ஸ், ஒரு 1000 lines, 2000 lines ஒரு கோட் போட போகிறோம், ஒரு சயின்டிஃபிக் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்போது, வி நீட் அ ஸ்டாண்டர்ட் லைப்ரரி. பைத்தானில் எக்கச்சக்கமான ஸ்டாண்டர்ட் லைப்ரரிஸ் இருக்குது. இதெல்லாம் எதுக்குன்னா, உங்களோட கோடிங் டைமை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. நீங்கள் எந்த ஃபங்க்ஷன் நீங்கள் எழுத தேவை கிடையாது, ஆல்ரெடி இன்பில்டாக லைப்ரரியிலே ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. யூ கேன் யூஸ் அ ஃபங்க்ஷன்ஸ் இன் பைத்தான். தென் இன்ட்ராக்டிவ் மோடு. இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்றது என்னென்னா, ஸோ பைத்தானில் ப்ரோக்ராம்ஸை ஒவ்வொரு லைனும் ப்ரோக்ராம் டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லைனில் என்ன பண்ண முடியும்னா அவுட்புட் பார்க்க முடியும். அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்ட்ராக்டிவ் மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஐடியில் இருக்குது பைத்தானில் நிறைய ஐடி இருக்குது, பை ஸ்கிரிப்டார், பைசாம் இது மாதிரி ஐடிஸ் இருக்குது, லைக் நெட் பீன்ஸ் அண்ட் எக்லிப்ஸ் மாதிரி. ஸோ அதுலேயும் நீங்கள் கோட் போட்டு பார்க்க முடியும், கமெண்ட் ப்ராம்ப்ட்லேயும் கோட் போட்டு பார்க்க முடியும், சரிங்களா. ஸோ பைத்தான் இஸ் அ போர்ட்டபிள் லாங்குவேஜ். ஸோ போர்ட்டபிள் லாங்குவேஜ்ன்றது என்னது? ஸோ பைத்தான் விண்டோஸ்க்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும்,
ஸோ இன் ஒரு பர்டிகுலராக ஒரு கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சருக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கிடையாது. யூ கேன் ரன் அ பைத்தான் ப்ரோக்ராம் இன் ஸோ போத் லினக்ஸ் விண்டோஸ் ஆர் எனி அதர் ஓஎஸ்லேயும் என்ன பண்ண முடியும்னா ஸோ பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் போட்டு பார்க்க முடியும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பைத்தான் சப்போர்ட் டேட்டாபேஸ் அண்ட் ஜிஓஐ ப்ரோக்ராமிங்ஸ். ஸோ நிறையா கேம்ஸ் உங்களால் என்ன பண்ண முடியும்னா பைத்தான் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி டெவலப் பண்ண முடியும், டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே பைத்தானோட ஃபீச்சர்ஸ். இதில் ஸ்பெஷலாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன்ஸ். ஸோ ஆட்டோமேட்டிக் கார்பேஜ் கலெக்ஷன்றது என்னென்னா ஸோ மெமரி அலோகேஷன் அண்ட் டி அலோகேஷன்ஸ். நீங்கள் எந்த ஒரு வேரியபிள்லையும் இங்கே டிக்ளேர் பண்ணணும் அதுக்கு மெமரி அலோகேட் பண்ணணுன்ட்டு பைத்தானில் நீட் கிடையாது. ஸோ பைத்தான் ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸோ மெமரி அலோகேஷன் டி அலோகேஷன்ஸ் ரெண்டுமே பண்ணக்கூடிய ஒரு லாங்குவேஜ். ஸோ ஓகே, இப்போ நமக்கு பைத்தான் ஏன் படிக்கணும், அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்னா பைத்தானை இன்ஸ்டாலேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய நான் சொல்லியிருந்தேன், நிறைய அட்வான்டேஜஸ் நிறையா சொல்லியிருந்தேன். ஸோ இது என்ன ஏதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கான்னு பார்த்து அப்படின்னா ஸோ பைத்தானில் வேர்ஷன் கம்பேட்டபிலிட்டி இஷ்யூன்றது ஒரு பெரிய இஷ்யூ. அதாவது நம்ம எந்த வேர்ஷனில் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்றது. ஸோ இங்கே நிறையா வேர்ஷன் நான் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பைத்தான் 1991 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த வேர்ஷன் 0.9.0 இருந்தது. அதுக்கப்புறம் 1994 பைத்தான் 1.0 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தென் பைத்தான் 2.0 2000 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. 5.3 3.0 2008 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது தவிர 2010 பைத்தான் 2.7 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சரிங்களா. ஸோ இப்போ இருக்க லேட்டஸ்ட் 2 வெர்ஷன் பார்த்தீங்கன்னா பைத்தானோட 3.7 தட் இஸ் June 27, 2018 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ பைத்தானோட 2.7 July 4, 2010 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க 2.7 அண்ட் 3.7 வெர்ஷன் இது. ஸோ என்ன வெர்ஷனில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ பைத்தானில் எந்த வெர்ஷனில் நீங்கள் கோடிங் எழுத போகிறீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கேற்றது மாதிரி தான் அதுக்கான பில்டிங் ஃபங்க்ஷன்ஸை உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஸோ ரொம்ப டிஃபிகல்ட் கிடையாது. ஸ்லைடாக சின்ன சின்ன சிண்டாக்ஸ் மாறும். அது என்ன மாறுன்றதையும் நான் உங்களோட வரப்போகிற வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நான் கீழே உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், http://www.python.org. இந்த வெப்சைட்டில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸோ பைத்தானோட சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ண முடியும். நான் அது எப்படி அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே வெப்சைட்ஸ் பாருங்கள், www.python.org. ஸோ இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடியே இங்கே ஸோ என்னென்ன லேட்டஸ்ட் வேர்ஷன் இருக்குது அப்படின்றது இங்கே இருக்குது. நம்ம ஒன்றுமே பண்ண தேவையில்ல, சிங்கிள் கிளிக் பண்ணால் போதும் டவுன்லோட் பைத்தான் 3.7.0. ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன், இதை நான் கிளிக் பண்ணாவே என்னோடய டவுன்லோட் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 24.3 MB இருக்குது. ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் முடிஞ்சதுக்கப்புறம் ஐ கேன் இன்ஸ்டால் ஷோ இன் ஃபோல்டர் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் ஸோ நான் ஆல்ரெடி நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்திருக்கேன். ஸோ அதனால 3 times இங்கே எனக்கு காட்டுது. ஸோ பைத்தான் 3.7.0 நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எந்த லொக்கேஷன் அப்படின்றத ஜஸ்ட் மற்ற சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி தான் இங்கே நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதனால் மாடிஃபை ரிப்பேர் அன்இன்ஸ்டால் காட்டுது, இல்லைனா சம்திங் இன்ஸ்டால் உங்களுக்கு காட்டும். நெக்ஸ்ட் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பைத்தான் 3.0 இன்ஸ்டால் ஆகிடும். ஓகே, இன்ஸ்டால் ஆனதுக்கு அப்புறம் ஸோ நம்ம எப்படி வந்துட்டு ஸோ பைத்தானில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ டெஸ்க்டாப்பில் இருக்கோம். ஸோ நம்ம நார்மலாக நான் சர்ச் பண்ணுறதுல போயிட்டு நான் ஐடியல் அப்படின்னு நான் சர்ச் பண்ணுறேன். ஒன்ஸ் நான் ஐடியல் அப்படின்னு சர்ச் பண்ணும்போது ஹியர் கிளிக் எவ்ரிவேர். ஸோ ஐடியல் பைத்தான் 3.7 3rd பிட் வெர்ஷன் ஓப்பன் ஆகுது. ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள், உங்களுக்கு இப்போது பைத்தானோட பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். திஸ் இஸ் அ பேஜ், வேர்ஷன் செக் பண்ணிக்கலாம். ஸோ பைத்தான் 3.7.0. ஸோ இதுதான் கோடிங் விண்டோ. இப்போ நம்ம இங்கே தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ பைத்தானில் ஸோ சிம்பிள் கோடிங்ஸ் வந்துட்டு போட்டு பார்க்க போகிறோம் சரியா. ஸோ இந்த சேனல்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எப்படி ஒரு சிம்பிள் பைத்தான் ப்ரோக்ராம்ஸ் போட்டு பார்க்கலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.